ஹலோ எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் உங்களில் ஒருவர் பேசுகிறேன். இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நம்மளுடைய சங்கர் சார் ஒரு ஆடியோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 11 o'clock மேலே இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சீரீஸில் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லாகின் பண்ண முடியும்னு. ஸோ அந்த 11 o'clock மேலே இன்னும் கொஞ்சம் சில பேத்துக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு இது டெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இதை செய்கிறாங்க. ஸோ இதோ நம்ம சங்கர் சாரோட டெலிகிராமில் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் இருக்க வாய்ஸ் மெசேஜை டைரெக்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அவங்களுக்கு சொல்கிறாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. நன்றி. 5000 to 10000 இல்லை எவ்வளோ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு 2 hours அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு 11 o'clock இன்ஃபார்ம் பண்ணுறேன். எல்லாம் பார்த்துட்ருக்காங்க சைட்டு. நியர்பை 2200 வரைக்கும் ஒரு ரீச் ஆகிருக்கு சைட்டு. இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. 2200 அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெரிய விஷயம்தான், அது பழைய மெம்பர்ஸ்க்கு தெரியும். 300-400 பயங்கரமாக ஹேங் ஆகும் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓகே, சின்ன சின்ன இஷ்யூஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு, அதையும் சரி பண்ணிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூ, ஓரளவுக்கு எங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடு. அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஓ சைட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் தான் கொஞ்சம் இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் மறுபடியும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த பேட்ச்சில் உங்களால் லாகின் பண்ண முடியல, அந்த லிஸ்ட்டில் தான் சார் நான் இருக்கேன், லாகின் பண்ண முடியல, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம், ஃபுல்லாக எல்லாருமே முடிஞ்சிடுச்சு, டெமோ எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இஷ்யூ இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களும் அந்த டைமிங்கில் நீங்களாம் டெமோ பார்த்துக்கலாம். அதனால் பயப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை, கண்டிப்பாக எல்லோரும் டெமோ பார்க்கலாம். ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம டெமோவை ஏன் இவ்வளோ பொறுமையாக கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த தடவை எக்காரத்து கொண்டும் நம்ம மறுபடியும் ஒன்ஸ் எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இது பிரச்சனை அது பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது. ஸோ தெளிவாக 1 by 1 மூவ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது ஸோ அதெல்லாம் செக் பண்ணி, இங்கெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு நாங்கள் ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதை செக் பண்ணுறதுக்காக தான் 1 by 1 கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இன்கம் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்கம் ஆப்ஷன்ஸு, ஸோ நிறைய விஷயத்துக்கு ரன் ஆகும், நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரே ஒரு இன்கம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே.